நன்றி அப்பா நன்றி நன்றி அப்பா நன்றி ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா கோடி நன்றி அப்பா நன்றி அப்பா ஏ ஸ்தோத்திரம் சொல்ல ஏ ஸ்தோத்திரம் சொல்ல அப்பா ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஜீசஸ்னு சொல்லுங்க ஜீசஸ்னு சொல்லுங்க ஜீசஸ் ஏசையான்னு கூப்பிடுங்க ஏசையான்னு கூப்பிடுங்க ஏசையா ஸ்தோத்திரம் ஐயா ஏசையா அப்படி ஒரு நிமிஷம் கூப்பிட்டுக்கிட்டே இருங்களே உங்க ஜபங்களுக்கெல்லாம் பதில் உண்டாவதா உங்க கண்ணி துடைக்கப்படுவதா உங்க கலக்கமெல்லாம் நீங்குவதா கூப்பிடுங்க கூப்பிடுங்க ஏசுராஜான்னு கூப்பிடுங்க ஏசுராஜா ஏசுராஜா கூப்பிடுறப்பா கூப்பிடுறப்பா கூப்பிடுகிற யாவருக்கும் கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறவ பதில் கொடுக்கிறவ கிருபையாய் இறங்குபவ கிருபையாய் இறங்குபவ நாங்க கூப்பிடுறோம் கூப்பிடுறப்பா பர்த்திமேயோ போல கூப்பிடுறோம் கூப்பிடுறப்பா ஏசையா ஏசையா மனம் இறங்கும் மனம் இறங்கும் எங்கள் மேல் மனம் இறங்கும் எங்கள் மேல் மனம் இறங்கும் எங்கள் குடும்பத்தின் மேல் மனம் இறங்கும் எங்கள் குடும்பத்தின் மேல் மனம் இறங்கும் பிள்ளைகள் மேல் மனம் இறங்கும் பிள்ளைகள் மேல் மனம் இறங்கும் ஏசையா 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 கூப்பிடுங்க பார்க்கலாம் ஏசையா அற்புதம் நடப்பதாக என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடப்பதாக ஒரு மனிதனை தேடி வரல தகப்பனே உம்மை தேடி வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு அற்புத சுகம் உண்டாகட்டும் அற்புத சுகம் பலன் உண்டாகட்டும் நன்றி அப்பா நினைக்கிற காரியம் அனுகூலமாகட்டும் அவர்கள் நினைச்சு வருகிற காரியம் அவங்களுக்கு இந்த வாரமே அனுகூலமாகட்டும் எதெல்லாம் நினைக்கிறாங்களோ எதெல்லாம் நினைக்கிறாங்களோ இதெல்லாம் அனுகூலமாக ராஜா 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 மனம் இறங்குபவரே ஜீச கைவிடாதவரே காப்பாளரே காண்பவரே கரம் பிடிக்கிறவரே நன்றி ஆண்டவரே சொல்லுங்க நன்றி அப்பா நன்றி அப்பா அநேகர் தூரத்திலிருந்து வந்திருக்கீங்க சென்னையிலிருந்து ஒரு கூட்டம் வந்திருக்கு கர்நாடகா தும்கூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க தூரத்திலிருந்து வந்திருக்காங்க தகப்பனே எவ்வளவு தூரமோ அவ்வளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் நன்றி அப்பா நன்றி அப்பா ஜீச 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 நன்றி ஐயா நன்றி ஐயா ஒவ்வொருவரையும் அவர் கண் நோக்குகிறார் கண் நோக்குகிறார் உங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்க வியாதியிலிருந்து விடுவிக்க தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா பஞ்சம் நிறைந்த உலகத்துல உங்களை போஷிக்க கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கு உங்க மேல கண் நோக்கமா இருக்குன்னு நம்புறீங்களா அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் மேல அவர் நோக்கமா இருக்கிறாரு உங்களை பார்க்கிறாரு கவனிக்கிறா உன்னை காண்கிறா உன் மேல நோக்கமா இருக்கிறாரு உன்னை காப்பாற்றும்படி நன்றி அப்பான்னு சொல்லுங்க சங்கீதம் 10:33-18-19 இந்த வாக்குறுதியை நினைக்கிறேன் ஆண்டவர் காட்டுறாரு நினைவில் கொண்டு வருகிறா என் பிள்ளைகளை கவனிக்கிறேன் நான் கவனிக்கிறேன்
இந்த 13 முதலே அந்த 33 முதலே நீங்க வீட்டுல வாசிக்கலாம். உங்களை கவனிக்கும் செய்கைகளை கவனிக்கிறா, நீங்க எடுக்கிற முயற்சியை கவனிக்கிறா. நீங்கள் எஃபர்ட் எடுத்து வீட்டில இருந்து தூரத்தில் இருந்து எங்கிருந்தும் இங்க அவரை தேடி வந்திருக்கிற உங்கள் கிரியையை பார்க்கிறா, வானத்தில் இருந்து நோக்கி பார்க்கிறா, காண்கிறா. அடுத்த வசனத்துல இருக்கு, ஆமா கண்ணோக்கமா இருக்கிறா. அடுத்த வசனத்துல இருக்கு, அவர் கவனிக்கிறா உங்கள் செய்கைகளை எல்லாம், கவனிக்கிறா உங்கள் முயற்சிகளை பார்க்கிறா. அநேகர் உபவாசத்தோடு நிற்கிறீங்க, அதையெல்லாம் பார்க்கிறா, கவனிக்கிறா. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறா, பரிசு கொடுக்கிறா. ஜீச பரலோக பிதா உங்களை பார்க்கிறா, செய்கைகளை பார்க்கிறா, பதில் அளிக்கிறா, பரிசு கொடுக்கிறா, பலன் அளிக்கிறா. பரலோக தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். எத்தனை பேர் நம்புறீங்க, உம்மைத்தான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை தகப்பனே அப்பா, உமது பிள்ளை அம்மா, உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமான அடைவதில் சொல்லுங்க அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில் சொல்லுங்க, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். Thank you அப்பா, பிரகாசம் அடை கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கு. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்ற. நம்புறீங்களா? Thank you appa, thank you appa, sevigal mandraatai kekkindra idukkan neeki viduvikkindre. Sollunga idukkan neeki viduvikkindre irudhi varai நடத்தீச்சல். நம்புறீங்களா? நடத்தீச்சல் அதனால நாங்க அவமானம் இல்ல, வெட்கப்பட்டு போவதில்ல. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்ல. அவமானம் அடைவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, அப்பா அப்பா அப்பா.
அறில் காரணம் உம்மை தான். தேங்க் யூ அப்பா. பாக்குறப்பா பாக்குறப்பா ஐக்கியப்பா. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கர்த்தர் கூட இருந்து பாதுகாக்கின்றீர். உடைஞ்சு போய் வந்திருக்கிறவங்க, நொந்து போய் வந்திருக்கிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். உடைஞ்சு வந்திருக்கிறேன். என் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட தகவல் உடைஞ்சு வந்திருக்கிற உங்கள் பக்கத்தில் தான் அவர் வந்து ஒரு நல்ல சமாரியனை போல உங்கள் காயங்களை கட்டுகிறார். கிட்ட வந்து உங்கள் காயம் கட்டுகிறார். நல்ல சமாரியன் இயேசு அப்படின்னு சொல்லுங்க. ஜீசா நல்ல சமாரியனே, எங்கள் மேல மனது உருகுபவர், நம்மை காண்கிறா கண்டு மனம் இறங்குகிறா, கிட்ட வந்து காயம் கட்டுகிறா. இந்த உலகம் நம்ம கண்டுக்கறல, கண்டு விலகி போனாங்க. கர்த்தரோ கண்டு மனம் இறங்கி உங்க கிட்ட வந்து உங்க காயம் கட்டுகிறா. ஜீச 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 ஏசையா ஏசையா ஏசையா. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கி, உடைந்த நொந்த உள்ளத்தோடு அப்பா இருந்து பாதுகாக்கி, அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக துன்பங்கள் அனைத்தி நின்றோதி விடுவிக்கி, அனைத்தி நின்றோதி விடுவிக்கி. கரம் உயர்த்தி சொல்லுங்க. அவமான ஒரு நாள் போட்டு Thank you, Appa. Thank you, Appa. சொல்லுங்க. முப்பத்தி நான்காம் சங்கீதம் 15, 17, 19 இந்த வாக்கு தத்துவம் எல்லாம் கர்த்தர் நாளில் நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க மேல் நோக்கமா இருக்கிறா, உங்கள் கூப்பிடுதலை கேட்கிறா.
பதினேழாம் வசனம் நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறார் கர்த்தர் கேட்டு எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் சொல்லுங்க எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் சொல்லுங்க எல்லா உபத்திரங்களுக்கும் எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் நீங்களாக்கி விடுகிறார் நீங்களாக்கி விடுங்கப்பா நீங்களாக்கி விடுங்கப்பா நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு எல்லாம் நீங்க இருந்தா நாங்க வாழ்ந்து ஜெயமாய் வாழ்வோம் சொல்லுங்க நாங்க ஜெயமாய் வாழ்வோம் நீங்க எங்களோட இருந்தா போதும் நீங்க எங்களோட இருந்தா போதும் எங்களுக்கு ஜெயம் உண்டு எங்களுக்கு ஜெயம் உண்டு நீங்களாக்கி விடுகிறவரே நீங்களாக்கி விடுபவரே நன்றி அப்பா ஒருவர் கூட உபத்திரத்தோடு வெளியே போகக்கூடாது இந்த வியாதியோடு போகக்கூடாது கர்த்தர் உங்க மேல மனது உருகி அநேக துன்பங்கள் வந்தால் 19 வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் அநேகம் வந்திருக்குன்னு சொல்றீங்க அநேகம் இருக்கியா ஆனால் சொல்லுங்க கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் விடுவிக்கிறார் சொல்லுங்க விடுவிக்கிறார் 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 ஜனத்துக்கு விடுதலை ஜனத்துக்கு விடுதலை என் பிள்ளைகளுக்கு விடுதலை பிள்ளைகளுக்கு விடுதலை பயப்படாதேயுங்கள் சொல்றார் மோசே வெளியாய் கர்த்தர் சொன்னார் பயப்படாதேயுங்கள் நின்று கொண்டு உங்களுக்கு வரப்போகிற ரட்சிப்பை வரப்போகிற வெற்றியை பாருங்கள் இன்று காண்கிற அந்த பிரச்சனையை இனி காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்கா யுத்தம் செய்கிறார் சொல்லுங்க எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே எங்களுக்காக யுத்தம் செய்பவரே எங்களோட கூட இருப்பவரே எங்களோடு கூட இருப்பவரே எல்லாவற்றிலும் நின்று எங்களை விடுவிக்கிறவரே எல்லாவற்றில் நின்று எங்களை விடுவிப்பவரே நன்றி அப்பா நன்றி அப்பா தேமுழந்தால் படையிட்டு மனதுருகும் தெய்வமே இயேசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் சொல்லுங்க நீர் இரக்கத்திற்கு தேங்க்யூ அப்பா Thank you, Appa. Thank you, Appa. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை கண்டு பரிதவிக்கிறார்
சொல்லுங்க பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் அவர்தான் ஜீசஸ் அவர்தான் ஜீசஸ் பரிதபிக்கிற உங்களை கண்டு இவர்களை வெறுமனே அனுப்பினா வழியில் சோர்ந்து போவார்களே ஆதலால் இவர்களை நான் போஷித்து அனுப்புவேன் சொல்லி இருக்கிறாரா இவர்களை நான் போஷித்து அனுப்புவேன் இவர்களை திருப்தியாக்கி அனுப்புவேன் திருப்தியாக்கி அனுப்புவேன் ஜீசஸ் கண்டுங்க ஜீசஸ் ஜீசஸ் ஐயப்பா ஆமாப்பா ஆமாண்டவரே அப்படி சொல்லித்தா அந்த ஏழு அப்பங்களை எடுத்து அதை பெருக செய்து 4000 பேரை போஷிக்கிறார் இன்னொரு இடத்துல 5 எடுத்து 5000 பேர் இன்னொரு இடத்துல இந்த இடத்துல பரிதவிக்கிறார்ன்ற வருது ஜனங்களை கண்டு பரிதவித்து அவர் சொல்றார் இவர்களை வெறுமனே நான் மார்க் 8 பிகினிங்ல இவர்களை நான் பட்டினியாய் அனுப்ப எனக்கு மனதில்லை மார்க் 8:1 படி அந்த நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் இந்த ஜனங்களுக்காய் நான் பரிதவிக்கிறேன் பரிதவிக்கிறேன் பரிதவிக்கிறாரா உன்னை கண்டு பரிதவிக்கிறாரா பரிதவித்து தான் சொல்றாரு 3 நாளாய் எல்லாம் இருக்கிறார்கள் அடுத்த வசனம் இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்கள் ஆண்டவருடைய இறக்கம் உங்களை அப்படியே நீங்க பட்டினியை அனுப்பி விடுவது இல்ல உங்கள் தேவைகளை சந்தித்து அனுப்புவார் இவர்களை நான் வெறுமனே இப்படி சொல்லுங்க வெறுமனே அனுப்பினார் வெறுமனே அனுப்பினார் வழியிலே சோர்ந்து போவார்கள் சோர்ந்து அதனாலதான் அவர் சோறு போட்டு அனுப்புறார் சோர்ந்து போயிடுவாங்கன்னு சொல்லி அந்த நாட்டுல உள்ள சோறு அதுதான் அப்போ சோறு போட்டு அனுப்புறார் அன்னைக்கு சோறு மட்டும்தான் போட்டாரு இன்னைக்கு நம்மோட கூட வருகிறார் சொல்லுங்க சொல்லுங்க அவரே நமக்குள்ள வந்து நமக்கு உணவாய் மாறுகிறார் ஜீவன் தரும் அப்பம் நானேன்னு சொன்னாரு அந்த இயேசு உங்களுக்குள்ள வந்திருக்கிறாரு ஏசையான்னு கூப்பிடுங்க மனம் இறங்கி சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியா பரவி பாயுதே சொல்லுங்க விசுவாசத்தோட சொல்லுங்க சுகம் பலன் ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படி சொல்லுங்க இரத்த குழாய்கள் கண்கள் செவி வாய் தமனி எங்கும் பரவுகின்றது பாய்கின்றது சுகமளிக்கும் வல்லமை தலை முதல் கால் வரை பரவுகிறது பரவுகிறது நன்றி அப்பா என்னிடம் இருந்து வல்லமை புறப்பட்டு போனதே இந்த பீடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வருகிறது இயேசுடம் இருந்து வல்லமை புறப்பட்டு வருகிறது ஜீசஸ் 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 ஜீசஸ்
வல்லமை புறப்பட்டு ஒவ்வொருவரையும் வல்லமை நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா. சுகத்தை கூறுகிறே, முதுகு தண்டு இதயம் நரம்பு மூளை நரம்பு இரத்தம் வல்லமை பாயட்டும். வல்லமை பாய்கிறது உடல் தோல் கணையம் இறைப்பை வயிறு சதையெங்கும் வல்லமை பாய்கிறது. வல்லமை பாய்கிறது சொல்லுங்க இயேசையா. இரட்சகரே சுகம் தரும் தெய்வமே, இயேசையா இரட்சகரே சுகம் தரும் தெய்வமே. சொல்லுங்கவும் வல்லமையால் சுகமா சுகமா, தழும்புகளா சுகமா, உம் தயவினா சுகமா. நன்றி ராஜா ஏசு. அற்புதம் நடக்கிற நேரம் சுகம், உடல் சுகம், உடல் சுகம், உடல் சுகம். ஏசையா ஏசையா ஏசையா. முட்டு பகுதியில் அற்புதம் நடக்குது, ஈரல்ல அற்புதம் நடக்குது, மூட்டு பகுதியில் அற்புதம் நடக்குது, எலும்பு நரம்புகள் சிறு நீரகங்கள் தலை பகுதியிலே, கற்பை பையிலே காயங்கள் புண்கள் கட்டிகள் மறையட்டப்பா. முடக்கு வாதங்கள் மறையட்டும். சுவாச பகுதியில் அற்புதம் நடக்கட்டும். கிட்னி பகுதியில் அற்புதம் நடக்கட்டும். கை கால்களில் அற்புதம் நடக்கட்டும். கண்களில் அற்புதம் நடக்கட்டும். தலைப்பகுதியில் அற்புதம் நடக்கட்டும். ஜீசஸ் கத்துங்க. அந்நிய பாச பேசுங்க, அபிஷேகம் பெருகட்டும். ஊழியர்கள் நேரம் வந்திருக்கீங்க, அந்நிய பாஷ பேசி அபிஷேகத்துல பெருக்க உண்டாகட்டும். எல்பன் மகுதரே ஹே பிரபகதரா, ஹே சகபகதரா, மல்பன் மகுதரா. ஒருவரை கூட விடாதீங்கப்பா, ஒருவர் கூட வெறுமனே போகக்கூடாது. என் பிள்ளைகள் மணந்து, என் பிள்ளைகள் ஆஹா தேங்க்யூ அப்பா, திருப்தியோடு போகணும் வீட்டுக்கு. மகதரே உலாவுகிறே ஜீச, எங்கள் மத்தியில் உலாவுகிறே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இயேசையா இரட்சகரே சுகம் தரும் தெய்வமே, இயேசையா சுகம் தரும் என் தெய்வம். உம் வல்லமையால் சுகமாய், உம் வார்த்தையால் சுகமாய், உம் தழும்புகளால் சுகமாய், உம்
தயவினா சுகம் சுகம் பலன் நன்றி அப்பா சொல்லுதே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா Thank you, Appa. Nandi Raja, Esu Raja, Nandi Raja, Esu Raja, Nandi Raja, Esu Raja. போனாலும் இயேசு வியாதியை அதட்டுகிறார். இடத்துல எந்த வியாதியோடு வந்திருந்தால் ஆண்டவருடைய சித்தம் நீங்க சுகமாய் வீடு போவது. ஜீசஸ் ஜீசஸ் ஓயா தேங்க்யூ அப்பா. எடுத்த உடனேயே மத்தேயு எட்டுல அந்த குஷ்டரோகி வருவான், என்னை சுகமாக்குமால ஆகும் சொல்லுவான். அருமையான ஜெபம், என்னை சுகமாக்க உம்மால ஆகும், எனக்கு அற்புதம் செய்ய உம்மால ஆகும். அப்படி சொல்லுவீங்களா? சொல்லுங்க. எனக்கு அற்புதம் செய்ய உம்மாலே எனக்கு சுகம் தர, எனக்கு சுகம் தர உம்மால ஆகும். தேங்க்யூ அப்பா. நம்பிக்கையுள்ள ஜெபம் அவனுக்கு அற்புதம் செய்கிறது. அவர் கையை நீட்டி அவனை தொட்டு நீ சுத்தமாக சுகமாக ஜீசஸ். எத்தனை நம்புறீங்க? அதெல்லாம் ஒண்ணு கொடு ஒண்ணு. தேங்க்யூ அப்பா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் மனதுருகி அதிசயம் செய்வாரா? இன்னைக்கு செய்தவாரே இன்னைக்கு அதிசயம் செய்பவர் இன்றைக்கு அதிசயம் சொல்லுங்க. கையை உயர்த்தி எங்கள் விண்ணப்பத்தை தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. கண்ணீரை காண்பவரே, அற்புதம் செய்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம். உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை கண்டு இன்றைக்கு நான் உங்களுக்கு சுகம் தருகிறேன் என்று அன்றைக்கு சொன்னவர் இன்றைக்கு சொல்கிறார். ஜீசஸ். இந்த ராஜா ஜெபம் பண்ணார், என் ஆயுச நாட்களை கூட்டி தாரும்னு ஜெபித்தார். ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன், நானே உனக்குள்ள வந்துட்டேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. உம்மால் கூடும் எல்லாம், கூடாதது ஒன்றும் இல்லை. சொல்லுங்க உம்மால் கூடும் எல்லாம், கூடும் கூடாதது ஒன்றும் இல்லை, மால் கூடாதது ஒன்றும் இல்லை. எங்க வாழ்க்கையில உம்மால கூடாதது ஒன்றும் இல்லை. சொல்லுங்க விண்ணப்பத்தை
appa thank you appa thank you appa kanbavare arpuda sugam tarbavare arpuda sugam arpuda sugam nandri appa nandri appa nandri appa avan சுகத்தை பெற்ற அந்நேரமே சுகமானா சொல்லுங்க எப்படி இருக்கு வசனம் அவன் அந்நேரமே சுகமானா எட்டு ஹல்லேலூயா மார்க் 40 முதல் அந்த சம்பவம் மிக அருமையா சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது அவன் அந்நேரமே சுகமானான்றிருக்கா அந்த ஹல்லேலூயா எவ்வளவு பெரிய அற்புதம் என்றால் அவன் இந்த சங்கதி 40 மார்க் 1 கடைசி வசனம் வாசி மார்க் 1 கடைசி வசனம் அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினாமே இந்த அற்புதம் எவ்வளவு பெரிய அற்புதம் என்றால் அவனால சும்மா இருக்க முடியல அவன் சொன்னா எங்கும் விளங்கும்படி நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு நடக்கிற அற்புதத்தை நீங்க எங்கும் சொல்லும்படி எங்கு விளங்கும்படி எல்லா இடத்திலும் தெரியும்படி நீங்க பிரசித்தம் பண்ண போறீங்க அப்படி நான் விசுவாசிக்கிறேன் கத்துங்க அதனால கடைசி வசனம் சொல்லுது எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் வந்தார்கள் இயேசுவை தேடி வந்தார்கள் அவன் எங்கு விளங்கும்படி செய்தான் எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தார்கள் நீங்கள் அப்படி செய்ய போறீங்க எங்கு விளங்கும்படி இயேசுவை சொல்ல போறீங்க எத்திசையிலும் இருந்து இயேசுவை தேட உங்கள் வழியா இயேசுவை எத்திசையிலும் இருந்து தேடுவார்கள் சொல்லுங்க எத்திசையிலும் இருந்து இயேசுவை தேடுவார்கள் சொல்லுங்க எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கா நான் இயேசுவை குறித்து சொல்லுவேன் எல்லா இடத்திலும் இருந்து இயேசுவை தேடுவாங்க அந்த ஆசைப்படுறவங்க எல்லாம் கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம் இத போல பாக்கியம் எதுவுமே இல்லை இயேசுவை எங்கும் விளங்கும்படி சொல்ற ஒரு ஊழியம் இருக்கே அவன் பாக்கியவா ஜீசஸ் சொல்லுங்க நான் சொல்லுவேன் எங்கும் விளங்கும்படி சொல்லுவேன் நன்றி அப்பா தேங்க்யூ அப்பா நன்றி அப்பா ஹல்லேலூயா நன்றி அப்பா சொல்லுங்க தேங்க்யூ அப்பா எட்டாம் அதிகாரம் அடுத்த அந்த மத்தேயு 8 அடுத்த உடனே அதுக்கு அடுத்து உடனே ஒரு 100 தலைவர் அதிபதி வந்து சொல்லுவார் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார் ஆமே உடனே இயேசு நான் வந்து அவனை சொல்லுங்க நான் சொஸ்தமாக்குவேன் நான் வந்து சொஸ்தமாக்குவேன் இதுல குறியா இருக்கிற சுகம் கொடுப்பதுல அக்கறையுள்ள தகப்பனுக்கு ஒரு கைதட்டுக்கப்பேன் வந்து சுகம் கொடுப்பேன் நான் உன் வீட்டுக்கு வந்து சுகம் கொடுப்பேன் அன்னைக்கு அவர் அவ வீட்டுக்கு போகல ஆனா இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாரு உங்க வீட்டுல வர்றாரு வந்து சுகமாக்குவேன் இந்த பூமியில நீ வாழ்ந்து சுகித்து இருக்கணும்
என்பதில் இயேசுவுக்கு மிகவும் பிரியம். சொல்லுங்க பார்க்கலாம், நான் சுகமா இருப்பது இயேசுவுக்கு மிகவும் பிரியம். இவன் விசுவாசத்தை பாருங்க, நீங்க வரவே தேவையில்லை. ஆமே. நீங்க வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம்ப்பா, அப்ப இப்பெல்லாம் வீட்டுக்கு வந்தே ஆகணும். அவர் வந்தாதான் நான் வாழ்க்கை. அன்னைக்கு அவர் வீட்டுக்கு சரீரமா இருக்கும் போது என் வீட்டுக்குள்ள வர வேண்டாம்ப்பா. ஆனா இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னா ஒரு ஆர்டர் போடுங்க. ஒரு ஆர்டர், நம்முடைய முதல்வர் அங்கிருந்து ஒரு ஆர்டர், பிரதமர் ஒரு ஆர்டர், ஆர்டர் போட்டா இங்கே செய்யறமா நடக்குதா? எங்கோ இருந்து ஆர்டர் வருது, இங்கே அது நிறைவேறுது. அது போலதான் சொல்ல, இங்கிருந்து ஒரு ஆர்டர் போடுங்க, அந்த பிசாசு ஓடிடும். கை தட்டுங்க பார்க்கலாம், சொல்லுங்க ஒரே சந்தோஷம், என்ன விசுவாசம், அப்படியே ஆர்டர் போடுறாரு, கட்டளை எழுதப்படல, ஆனா அவன் வீட்டுல அற்புதம் நடக்குது. சொல்லுங்க, இங்கிருந்து உங்க வீட்டுக்கு ஒரு அற்புதம். ஹல்லேலூயா, நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. சொல்லுங்கவும் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. தேங்க் யூ அப்பா, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவனை பார்த்துதான் சொல்லுவார், 12வது வசனமாயா 12:13, தேங்க் யூ அப்பா. அவன் பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நோக்கி நீ போகலாம், போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க, நீ எதை விசுவாசிக்கிறாயோ அது உனக்கு ஆகும். சொல்லுங்க, கை தட்டுங்க பாருங்க, எதை விசுவாசிக்கிறா, எதை விசுவாசிக்கிறா, அதன்படி உனக்கு ஆக கடவுது. ஆமென். விசுவாசிக்கிறவன் கை உயர்த்தி ஆமென் சொல்லு. நீங்க எதை நம்பி வந்திருக்கீங்க, நீங்க எதற்காக எதை நம்புகிறீர்களோ இது நடக்கும்னு நம்பினா அது நடக்கும். இயேசு சொல்றாரு, நீ விசுவாசித்தபடியே, நம்பினபடியே, நம்பினபடியே, அப்படியே நான் விசுவாசிக்கிறேன், உங்க நம்பிக்கையின்படி உங்க வீட்டுல அற்புதம் நடப்பதாக, உங்க பொருளாதாரத்துல ஒரு ஒரு உயர்வு, ஒரு பெருக்க உண்டாவதா. எத்தனையோ பேர் கடன் தொல்லையில கஷ்டப்படுறத உணர்றேன், வேதனைப்படுறீங்க, வருமானம் மிகவும் நெருக்கமா இருக்கு. ஆண்டவர், நீங்க நம்புகிறபடி இந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், என் பொருளாதாரத்துல ஒரு அற்புதம் நடக்குது, என் கடன் தொல்லை மறையுது, நான் பிறருக்கு கொடுக்கிற கோடீஸ்வரனாய் மாறுவேன், நான் கொடுப்பேன், நான் கை ஏந்துவதில்லை, நான் கை கொடுக்கிறவன், நான் கை ஏந்துகிறவன் அல்ல. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்கள் பாக்கியவான்கள். உங்கள் விசுவாசத்தின் படியே நீங்கள் கொடுக்கிற கோடீஸ்வரர்களாக, கொடுக்கிற கோடீஸ்வரர்களாக கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமே. இதை தொடர்ந்து இன்னொரு அற்புதம் நடக்குது. 120 அனுப்பிட்டு அவர் பேதுரு வீட்டுக்குள் 13-14-17 வரை உள்ள வசனங்கள், இயேசு பேதுரு வீட்டுக்குள் வந்து
அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டு காண்கிறார் சொல்லுங்க காண்கிறார் காண்கிறார் உங்கள் பிரச்சனையை காண்கிறார் காண்கிறார் வீட்டுக்குள்ள வந்தா உங்க பிரச்சனையை பார்க்கிறார் ஆமே இப்ப காண்கிறார் காண்கிறார் கண்டு கண்டு அவர் அவர் அவள் கையை தொட்டு தொட்டு ஹalleluya தொடுகிறார் ஆமென் சொல்லுங்க உங்கள் பிரச்சனையை காண்கிறா காண்கிறா கரம் நீட்டி தொட்டா கரம் நீட்டி தொட்டா தொடுகிறா தொடுகிறா விசுவாசத்தோடு சொல்லுங்க தேங்க்யூ சொல்லுங்க தேங்க்யூ சொல்லுங்க நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா தேங்க்யூ அப்பா இயேசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி அப்பா சொல்லுங்க அவளை ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று என்னுடைய வியாதி வியாதி என்னை விட்டு நீங்கிற்று என்னை விட்டு நீங்கிற்று நான் வியாதியோடு வாழ போவது இல்ல நான் வியாதியோடு வாழ போவது இல்ல இயேசு என்னை தொட்டா இயேசு என்னை தொட்டா எனக்குள்ள வந்து விட்டா எனக்குள்ளே வந்து விட்டா அன்றைக்கு இயேசுவால தொடத்தான் முடிஞ்சது இன்னைக்கு இயேசு சரீரத்தோட இல்ல ஆவியா இருக்கிறார் தொடறது மட்டும் இல்ல உள்ளே வந்துட்டாருன்னு சார் உள்ளே வந்துட்டாரு அவர் தொடுவது மட்டுமல்ல எனக்குள்ளே வந்துட்டாரு அதனால நான் வியாதியோடு இருப்பது இல்ல சுகத்தோடு வாழ்வே சுகத்தோடு வாழ்வே வியாதி நீங்கி வாழ்வே மிகப்பெரிய அற்புதம் நான் எல்லா இடங்களையும் சொல்றது இயேசு எனக்குள்ள சொல்லுங்க நெஞ்சில கை வச்சு இயேசு எனக்குள்ள உள்ளே வியாபித்திருக்கிறார் அவருடைய பிரசன்னம் எனக்குள்ள எனக்குள்ள ஆவியா இருக்கிறார் ஆவியா இருக்கிறார் என் கண்ணுக்குள்ள என் கண்ணுக்குள்ள என் காதுல காதுல என் மூளையில என் மூளையில அதனால நான் மூளையில இருக்க மாட்டேன் ஆமே என் மூளைக்கு வந்துட்டாரு நான் தள்ளப்பட்ட கல்லு மாதிரி மூளையில இருக்க போறதில்ல ஆமே அவர் மூளைக்கே வந்துட்டாரு கை மூளைக்கே வந்துட்டாரு கை தட்டாமே சொல்லுங்க ஜீசஸ் கத்துங்க ஜீசஸ் 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 இதுதான் பாக்கியம் ஒருவேளை புதுசா வந்திருந்தா உங்களுக்கு நல்ல செய்தி இதை விட்டு போகும்போது உங்களுக்குள்ள ஒருவர் இருக்கிறார் நீங்க தனிமையாய் வீட்டுக்கு போவது இல்லை உங்களோடு இயேசு கூட வருகிறா உங்களுக்குள்ள இருக்கிறா இந்த நிச்சயம்தான் என்னை வாழ வைக்குது உங்களை வாழ வைக்கும் ஒரு கேமராமேன் கை நிறைய சம்பளம் வாங்கினவன் இந்த நிச்சயத்தினாலதான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஹல்லேலூயா நம்முடைய எல்லா வீடியோக்களையும் ஆரம்பத்துல தம்பிதான் கூட்டு இங்கெல்லாம் வந்து நாம் என் கிராமத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போனேன் அங்கே கருது அடிக்கிற அந்த இடத்தையெல்லாம் ஷூட் பண்ணி ஆரம்பத்தில் வந்து வீடியோலாம் தம்பி கன்னடி எடுத்தது தான் ஆமேன் வாழ்க அந்த குடும்பம் கைதட்டுங்க பாருங்க ஆமென் வாழ்க 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 வளர்க வளர்க நிஷா நிஜா நீ நிஜமாய் வளர்க ஆமென் நிஜமாய் வளர்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா ஜீசஸ் நேம் என்ன அற்புதம் அந்த மாமிக்குனா பெரிய அற்புதமா நான் அதை பாக்குறேன் படுத்திருந்தவள் அற்புதம் நடந்த உடனே படுத்திருந்தவள் எழுந்திருந்து பணிவிடை செய்தாள் சொல்லுங்க ஆமேன் சொல்லுவீங்க ஆமே நான் படுத்திருக்க பிறந்தவள் அல்ல நான் படுக்க பிறந்தவள் அல்ல பணிவிடை செய்ய பிறந்தவள் சொல்லுங்க பணிவிடை செய்ய பிறந்தவள் கை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க வியாதியாய் படுத்திருக்க பிறந்தவன் அல்ல பணிவிடை செய்ய பிறந்தவன் கொஞ்சம் வால்யூம் குறைச்சிருக்கு மைக் ஆமேன் ஆமேன் கொஞ்சம் குறைச்சு கத்துறது கத்து வால்யூம் மட்டும் குறைச்சிரு ஆமேன்பா உற்சாகமா கத்துறா தம்பி படுக்க பிறந்தவன் அல்ல சொல்லுங்க நான் பணிவிடை செய்வேன் சொல்லுங்க கத்தருடைய ஏக்கம் நீ பணிவிடை செய்ய மாமி பாருங்க உடனே எழுந்து என்ன பணிவிடை பிரியாணி செய்திருக்கணும் அல்லது காபி போட்டிருக்கணும் கோழி கிளி அடிச்சு அற்புதமா
அவருடைய ஏக்கம் இதையா எழுதி வச்சாங்கன்னா அதுதான் அவருடைய ஏக்கம். அவருக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும், அவரை குறித்து நீங்கள் சொல்லணும். சொல்லலைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆத்துமா பாதாளம் போயிடும், அங்கிருந்து கத்தும். ஏய் நீ சொன்னியா சிநேகிதி, ஊரெல்லாம் சுற்றினிய என்னோட சொன்னியா ஏசு வேண்டி, அங்கிருந்து கத்துவா பாதாளத்திலிருந்து. வேதனையாக இருக்கும், உங்களுக்கு தெரியணும் ஏசு ஒருவர் தான் பரலோகத்துக்கு வாசல். ஏசு ஒருவர் தான் ஒரு மனிதன் பாவத்தை மன்னிக்கிறார், அவர் ஒருவர் தான் பரலோகம் கொண்டு போகிறவர். இதைத்தான் சொல்லும்படி உங்களெல்லாம் கூட்டியிருக்கிறோம், இதுக்கு இதை நீங்க சொல்லும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ அளவேண்டா அளவேண்டா, அதிசயம் செய்திடுமா. நீ அளவேண்டா அளவேண்டா, அதிசயம் செய்திடுமா. இந்த மத்தேயு 8:9-2 அதிகாரத்திலையும் 10 அற்புதங்கள் நடக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் அதிகமா இந்த ரெண்டு அதிகாரத்துக்குள்ளயும் கண்ணு போயிட்டே இருக்கும், சோர்வா இருக்கும் போல அந்த ரெண்டு அதிகாரங்களை அதிகமா பாத்துக்கிட்டே இருப்பேன். இதை செய்தவர் இங்கு செய்தவர் எனக்கு செய்வா. அங்கு செய்தவர் அங்கு செய்தவர் எனக்கு செய்வா, எனக்கு செய்வா. அந்த குஷ்டரோகி 100 அதிபதி வீட்டுல அற்புதம், பேதுரு மாமி அற்புதம், அடுத்து ஒரு புயல், கடல்ல புயல் வருது. அதுதான் புயல் வருது, அந்த பயல் வருது, ஒவ்வொரு வீட்லயும் புயல் தான் வருது வருது. கேட்கவா வேணும் அந்த மத்தேயு எந்த வசனத்திலிருந்து? 24 முதல் இவர் கூட தான் போறாரு. ஒரு நிச்சயம் உங்களோட கூட வருகிறாரா? ஆமே. உங்க படகுல வருகிறா? ஆமே. அந்த நிச்சயத்தோட தான் உங்களை நான் அனுப்ப போறேன். நம்ம எல்லாம் கடல்ல பிரயாணம் பண்ணுகிற ஆட்க தான், நம்ம ஒரு நாள் கரை சேர போறோம், அதுதான் பரலோக கர. இப்ப இந்த உலகம் ஒரு கடல் போலதான், அதனாலதான் புயல் அப்பக்கப்ப வருது. ஏன் இவ்வளவு புயல்னா, கடல் கரை வரப்போகுது, சீக்கிரம் கரை வரப்போகுது. ஆனா ஒரு சந்தோஷம், நம்ம படகுல இயேசு கூட தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசையா இயேசையா இயேசையா. சில சமயம் பெருங்காற்று எப்படி இருக்கு, பெருங்காற்று உண்டாகுது, அவர் காணாதவர் போலதான் இருக்கிறாரு. அப்பதான் என்ன ஜெபம் ஏறெடுக்கிறாங்க பாருங்க, ஜெபம் ஏறெடுக்கிறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், இதுதான் ஜெபம். கை தட்டுங்க, ஆண்டவரே ஆண்டவரே அப்பா. பெருங்காற்றுப்பா, பெருங்காற்றுப்பா, பயங்கர புயல்ப்பா, பயங்கர புயல்ப்பா. ஒரு அம்மா போன் பண்ணது, சென்னை ஆஸ்பத்திரியில வீட்டுக்காரன் கேன்சர்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு போன் வருது. அப்பா என்னால தாங்க முடியல, ஓன்னு அழுகுது போன்ல, எனக்கு அழுக வருது. அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில புயல். ஆனா நீங்க இந்த ஜெபத்தை ஏறெடுங்க. ஆண்டவரே இயேசையா எங்களை காப்பாற்று, காப்பாற்று, காப்பாற்று. ஆமென் ஆமென். அதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு உடனே பதில் வருதா? ஒரு திட்டு திட்டார் அடுத்து எழும்பி. ஆமென். அடுத்த வசன வாசி. அற்ப விசுவாசிகளே, ஏன் பயம்? நான் தான் கூட இருக்கிறேனே, ஏன் பயப்படுறீங்க? அது ஒரு என்ன எப்படி குழந்தைய ஆமென் அப்படி தட்டி ஹல்லேலூயா தேங்க்யூ அப்பா, ஏன் பயப்படுறீங்க? எஸ். உங்க புயல் நிச்சயமாய் அமைதல் உண்டாகும். இன்றைக்கு புயலோடு அநேகர் வந்திருக்கீங்க. பெரும் புயல் பெருங்காற்று, என்னால் தாங்க முடியல ஐயான்னு சொல்லி, அதனால தான் எனக்கு கண்ணீர் வருது. உங்களுக்குள்ள அந்த போராட்டம், பெரும் புயலோடு வந்திருக்கீங்க அநேகர். இந்த புயல் இன்றைக்கு இல்லாமல் போகணும். இந்த புயல் இந்த வாரமே இல்லாமல் போகணும். காரணம் நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க, காப்பாற்றும் ஆண்டவரே. ஆமென். எங்களை காப்பாற்றும். ஆமென்.
எங்கள் தேசத்தை காப்பாற்று, காப்பாற்று எங்கள் குடும்பத்தை காப்பாற்று, காப்பாற்று. ஜெபத்துக்கு பதில் உண்டு. உடனே அதட்டுகிறா. தேங்க்யூ அப்பா, அதட்டுகிறேன். இந்த குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா பெரும் காற்றையும் புயலையும், எந்தெந்த விதத்துல புயலோ காற்று வந்தாலும், இயேசுவி நாமத்தில் நானும் என் ஊழியர்களும் சேர்ந்து அதட்டுகிறோம். இறையாதேன்னு சொல்லுங்க. இறையாதே, சும்மா இறை, இறையாதே. இன்னொரு இடத்துல இருக்கு, மார்க்கில் இருக்கு. இறையாதே, அமைதலாயிரு. விசுவாசிக்கிறேன். பேர் அமைதி, பேர் அமைதி. ஜீசஸ் கத்துங்க. பெரும் காற்று, பேர் அமைதி. சொல்லுங்க. பெரும் காற்று, பேர் அமைதி. இயேசு வந்ததா? இயேசு வந்ததா? இயேசு எனக்குள்ள இருப்பதா? இயேசு எனக்குள்ள இருப்பதா? பெரும் காற்று, காற்று, பேர் அமைதி, பேர் அமைதி. விசுவாசிக்கிறோம். கை உயர்த்தி ஆமென். ஜீசஸ்னு சொல்லுங்க. நிச்சயம் இப்ப பாக்குற புயல் இனி இருக்காது. அவர் உங்களோட இருக்கிறார். அவர் இருப்பதால புயல் இருக்காதுன்னு சொல்லுங்க. புயல் இருக்காது, புயல் இருக்காது. அவர் இருக்கிறார், அவர் ஜீசஸ். இதை விட்டுறாதீங்க. இவர் தான் புயல் அடக்கி. நேரம் ஆகிட்டு இருக்கு, குயிக்கா அடுத்து பேய விரட்டுறார். ஆமென், ஆமென். ஜீசஸ் எதுக்கு வந்தாருன்னு சொல்லி இந்த ரெண்டு அதிகாரத்துக்குள்ளேயும் புரிஞ்சுக்கிறோம். எதுக்கு வந்தாரு? இதுதான் பேய் விரட்ட, பிசாசின் கிரியைகளை அழிக்க. சொல்லுங்க, அழிக்க, அழிக்க. 2000 பிசாஸ், இதுதான் 6000 பிசாஸ் லேகியோன்னு இங்கே எழுதப்படலை, ஆனாலும் கல்லறையில் இருந்தவன அற்புத விடுதலை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் இருந்தா எந்த பிசாசும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கடைசியா இந்த 9 ஆரம்பத்தில் ஒரு சம்பவம் அதை சொல்லிட்டு நம்மள ஆசீர்வதிக்கிறேன். லேட் ஆயிடுச்சுல. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற போதுதான் ஒரு திமிர்வாதக்காரன் 3:2 வசனம், அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாவத்திலிருந்து, இதுதான் இயேசு. அங்கே 3 பேருக்கு நோயிலிருந்து புயல் காற்று, பேயிலிருந்து, 3வது பாவத்தில் இருந்து. இதை சொல்லிட்டு தான் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏயா, இதுக்கு தான் ஜீசஸ் பூமிக்கே வந்தார். ஆமே, வெறும் நோயை சுகமாக்க வரல, பாவத்தை, பாவங்கள் நீக்கி நம்மை காப்பாற்ற, இதுதான் மிக முக்கியம். அவருக்கு இயேசு என்று பெயர் கொடுங்க. யோசேப்பிடம் சொல்றார், பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். ஏன் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார்? நான் பாவம் இருந்தால் பேய் இருக்கும், பாவம் இருந்தால் பிசாசு இருப்பான், பிசாசு இருந்தால் நோய் இருக்கும், பிசாசு இருந்தால் கடன் தொல்லை இருக்கும், சாபம் இருக்கும். அதனால தான் பாவத்தில் கையை வைக்கிறார். அந்த பாவம் கழுவத்தான். இப்ப எல்லாரும் 40 சிலுவை, என்ன லென்ட் சீசன், அது தமிழ்ல என்ன லென்ட் காலம்,
சிலுவை தியானம் பண்ணுகிற நாட்கள் சிலுவை நினைக்க வைக்கிறார். இந்த பாவம் கழுவப்பட, பாவம் இல்லாத ஒரு வாழ்வு வாழ அவர் கொடுத்த கிரயம் ரத்தம், சிலுவையின் ரத்தம். அதுக்குத்தான் 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி ரத்தம் வடிய தன் ஜீவனை விட்டா. அந்த ரத்தம் தான் உங்களை சுத்தப்படுத்துது. இயேசுன்னு சொல்லும் போதே ரத்தம் உங்களை கழுவுது. புதுசா வந்திருந்தா உங்களுக்கு நல்ல செய்தி, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் இந்த ரத்தம் உங்களை கழுவுது. அதுக்குத்தான் சிலுவை, அதுக்குத்தான் அவ்வளவு வேதனை. எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி அழுப்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோ. தழும்புகளால் சுகமானோ, தழும்புகளால் சொல்லுங்க நீர் நல்லவர் சர்வ வல்லவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. தேங்க்யூ அப்பா. உம் இரக்கத்திற்கு தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஆமென். இதுதான் சிலுவை. அவன் பாவம் மன்னிக்கப்படுது, சுகம் உண்டாகுது. அநேக சமயம் சில சமயங்களில் நம்முடைய பாவம் நமக்கு நோயை கொண்டு வரலாம். எல்லா நோயின் சொல்லவில்லை. இதனாலதான் அந்த பாவ மன்னிப்பு மிக அவசியம். இயேசு உள்ள வந்தா உன் பாவம் மன்னிக்கப்படுறது, இப்ப நான் நடந்து போ அப்படின்றார். உன் பாவம் மன்னிக்கப்படுது. இயேசு வந்தாலே அதுதான் அவருடைய வேலை, பாவத்தை கழுவி நமக்குள்ள வாழ்ந்து. 3 சொல்லுவேன் அடிக்கடி. இயேசுன்னு சொன்ன உடனே பாவம் மன்னிக்கப்படுது, நமக்குள்ள பரிசுத்தம் உண்டாகுது, பரலோகம் நமக்கு சொந்தமாக. ஆமென். 3 சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இதுதான் இயேசு சொல்லுங்க. பாவம் மன்னிக்கப்படுது, நமக்குள்ள அவர் இருந்து பரிசுத்தமாய் வாழ வைக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பரிசுத்தன் சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இருப்பதனாலதான் சில சமயம் வாய் தடுமாறி ஏதாவது சொன்னாலும் உள்ள இருந்து ரெண்டு குத்து குத்துறாரு உள்ள இருந்து. நேத்து லியோ ஏதோ ஒண்ணு சொன்னா நைட்டு கூட தூக்கம் இல்ல. தாத்தான் சொல்லுவான், என்ன செய்யுது தாத்தான்னு சொன்னாக்கற. நைட்டு கூட தூக்கம் இல்ல. ஏன் இதை சொன்ன? தன்னை குறிச்சு சொன்ன. ஏதோ ஒரு நல்ல காரியம், நல்ல காரியம் தான், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அதுதான் வாய் குளறி ஏதாவது சொன்னாலும் அடுத்த நிமிடம் ஐயோ சொல்லக்கூடாதே, இது பெருமையை கொண்டு வருது. நானுமே நம்ம குறிச்சு சொல்லிட்டு அப்புறம் போய் ஏதாவது பெருமையா சொல்றது சொன்னா எரும மாடு வந்துருது. எப்படி நம்மை குறித்து பெருமையா சொன்னா எரும மாடு வந்து, எரும மாடு தான் பிசாசுன்னு சொல்லலாம். இதுதான் பரிசுத்தம். அவர் உள்ள இருக்கிறார், உள்ள இருக்கிறார். கண்டதையெல்லாம் பார்க்க விட மாட்டார், கண்டதை பேச விட மாட்டார், கண்டதை கேட்க விட மாட்டார். அதான் இயேசு. கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா இப்படி எழுந்திருங்க பார்க்கலாம். நீ நல்லவ சர்வ வல்லவ, நீ நல்லவ சர்வ வல்லவ, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அன்பிற் அளவே இல்லை சொல்லுங்க, இரக்கத்திற்கு முடிவே இல்லை. தேங்க்யூ அப்பா. அன்பிற்கு அளவே இல்லை.
ஏசையா 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 ஏசையான் கை உயர்த்து கத்துங்க. Thank you appa, thank you appa, yesaya nandi raja, yesu raja nandi raja, nandi raja yesu raja ennai kaanbavare பவரே என்னை காண்பவரே ஆமே. இந்த 9:6 ஜீசஸ் ஒரு அத்தாரிட்டியா சொல்லுவார் அவனை நடக்க வச்சுட்டு பூமியில. 9:6 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாய இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் சொல்லுங்க. நீங்கள் அறிய வேண்டும், இந்த சமுதாயம் அறிய வேண்டும். வசனம் திரும்ப சொல்லுங்க. பூமியிலே பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசுவுக்குன்னு சொல்லு. இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு என்பதை இந்தியா அறிய வேண்டும் சொல்லுங்க. இந்தியா அறிய வேண்டும், இந்தியா அறிய வேண்டும். பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசுவுக்கு தான் அதிகாரம் உண்டு என்று இந்தியா அறிய வேண்டும். பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசுவுக்கு தான் அதிகாரம் உண்டு என்று தமிழ்நாடு அறிய வேண்டும். அறிய வேண்டும், அதை நீ அறிவிக்க வேண்டும். அறிய வேண்டும், அறிவிக்க வேண்டும். நீ அறிவித்தால் தானே அறிந்து கொள்வார்கள். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். அறிவிக்கிறவங்களை கை உயர்த்தி அப்பா அப்பா என் சொந்தங்களுக்கு அறிவிப்பே, சொந்தங்களுக்கு அறிவிப்பே, நண்பர்களுக்கு அறிவிப்பே, நண்பர்களுக்கு அறிவிப்பே. பாவங்களை மன்னிக்க, பாவங்களை மன்னிக்க இயேசுவாலதான் என்பதை அறிவிப்பே, என்பதை அறிவிப்பே, அறிவிப்பே. பாவங்களை மன்னிக்க இயேசுவாலதான் அதிகாரம் உண்டு என்பதை அறிவிப்பே. சொந்தங்களுக்கு அறிவிப்பே, நண்பர்களுக்கு அறிவிப்பே. இதுக்குத்தான் உங்களை கூட்டிட்டு வந்தார். இதுக்குத்தான் இன்னும் 10 மணில இருந்து கத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க அத்தனை பேரும் இந்த இயேசுவ உங்களுக்கு தெரியும், அவர் இருந்தா எல்லாம் சரியாகும். பாவம் மன்னிக்கப்பட்டா சாபம் இருக்காது, பேய் இருக்காது, பாதாளம் இருக்காது. அதுக்குத்தான் இயேசு வேணும். லூயா லூயா. இவ்வளவு கஷ்டங்கள் இருக்காதுப்பா. இப்ப நீங்க படுற புயல், நீங்க அனுபவிக்கிற புயல், எதிர்காற்று ஈஸியா வெற்றி கொள்வீங்க. இவங்களுக்கு எல்லாம் புயல் வராமையா இருக்கு. ஒவ்வொரு நாளும் புயல் வருது, ஆனா ஜெயம் எடுக்க முடியும். இயேசுவோடு இருந்தா, இயேசு இருந்தா ஜெயம் எடுக்க முடியும். என்ன ஆசீர்வதிக்கிறேன். இப்ப உங்களுக்கு மிகப்பெரிய தேவை இயேசுதான். அப்படியே கை உயர்த்தி இயேசையா ரட்சகரே, இயேசையா ரட்சகரே, இயேசையா ரட்சகரே, இயேசையா ரட்சகரே. இம்மானுவே இம்மானுவே, இயேசையா இயேசையா இயேசையா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் தன்னுடைய ஆவியால இயேசுன்னு கூப்பிட்டுட்டே இருங்க பார்க்கலாம். ஜீசஸ்ன்னு கூப்பிடுங்க. ஒரு வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. ஜீச ஜீச பாவங்களை மன்னிக்கிறவர், நோயிலிருந்து பேயிலிருந்து பாவத்திலிருந்து
சாபத்திலிருந்து பாதாளத்திலிருந்து விடுவிக்கிறவர் இயேசுன்னு கத்துங்க. இயேசையா, 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 இயேசையா. நோயிலிருந்து, நோயிலிருந்து, வேயிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுவிக்கிற இயேசையா, 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 இயேசையா. டேய் அப்பா முடிக்கிறேன். ஆமே. தேங்க் யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவா. நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவா. தேங்க்யூ அப்பா. எத்தனை பேருக்கு ஒரு நிச்சயம் வந்துருச்சு? கை உயர்த்தி தேங்க்யூ சொல்லுங்க. ஏசு என்னோட வருகிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். நான் இருக்கிறபடியே இருக்க போறதில்ல, எனக்கு ஒரு உயர்வு உண்டு, எனக்கு ஒரு மாற்றம் உண்டு. நான் இப்படி வியாதியோடு வாழப்போவது இல்லை, எனக்கு ஒரு பெருக்க உண்டு. சுருக்கத்திலே செத்துறது இல்லை, எனக்கு ஒரு பெருக்க உண்டு. இயேசு வந்துட்டாரு, ஜீசஸ் கத்துங்க. நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.